ரஷ்யா முக்கிய அதிகாரி கார் குண்டுவெடிப்பில் படுகொலை. ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் மெலிடபோல் நகரின் மையத்தில் ரஷ்ய உயர் அதிகாரியொருவர் பயணித்த கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது. இவரது காருக்குள் மறைத்து வைக்கப்பட்ட குண்டு திடீரென வெடித்து சிதறியதால் அவர் சம்பவ இடத்தில் பலியானார். ரஷ்ய முக்கிய அதிகாரிகள் மற்றும் புட்டினின் மிக நெருங்கிய சகாக்களை அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து போட்டு தள்ளிய வண்ணம் உள்ளன. அவ்வாறான தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதலும் பார்க்கப்படுகிறது. இவ்வாறான நேர்த்தியான தாக்குதல்களை வெளிநாடுகளில் நடத்துவதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறையினர் கைதேந்தவர்களாக உள்ளனர். அவர்கள் மூலமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் சில தெரிவித்துள்ளன. கிருஷ்ணகிரியில் காட்டு யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர் பலி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காட்டு யானையுடன் செல்ஃபி எடுக்க முயன்றபோது யானை மிதித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாரூர் காட்டுக்கொலை கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் இன்றைய தினம் காலை மாட்டுப்பட்டி அருகே உள்ள மலையடிவாரம் பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது யானையுடன் செல்ஃபி எடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகின்றது. அகரம் அருகே மருதேரி பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் யானைகளை விரட்ட இதுவரை வனத்துறையினர் வராததனால் பொதுமக்கள் பாரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள். அமெரிக்க ரஷ்ய விமானங்கள் வானில் மோதி சேதம். கருங்கடல் பகுதியில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க உளவு விமானத்துடன் ரஷ்யா SU-27 போர் விமானம் ஒன்று மோதியது. இதன் பொழுது அமெரிக்க விமானம் பலத்த சேதமடைந்தது. அதே சமயவேளை ரஷ்ய விமானம் சேதமடைந்த நிலையில் பத்திரமாக தமது பாந்தகத்தில் தரையிறங்கியுள்ளது. அமெரிக்க ரஷ்ய விமானங்கள் மிக அருகருகே பறந்து சென்ற சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றன. அவ்வாறான சம்பவங்களில் இந்த சம்பவம் விபத்தில் முடிந்துள்ளது. குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகோன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் களத்தில் ரஷ்யாவை தோற்கடிக்க அமெரிக்கா பெருமளவு ஆயுதங்களை வழங்கி வரும் நிலையில் இடம்பெற்ற முதலாவது நேரத்தில் முதல் சம்பவமாக இந்த விமான விபத்து மோதல் பார்க்கப்படுகிறது. யாழில் நகைக்கடை உரிமையாளரும் பணியாற்றிய பெண்ணும் சடலங்களாக மீட்பு. யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடை உரிமையாளரும் அந்த நகைக்கடையில் பணிபுரியும் பெண்ணொருவரும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள். தவறான முடிவெடுத்தே இவர்கள் உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். இருவரது சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். வீடு ஒன்றில் ஆணுடன் சிக்கிய 4 பெண்கள். வீட்டுக்குள் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பெண்களும் ஆணொருவரும் இங்கிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வீடு ஒன்றில் இடம்பெற்ற இந்த சூதாட்டத்தின் போது இங்கிரியாவின் ரம்பு கனகம மற்றும் அதனை சுற்றியுள்ள பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போலீசார் குறித்த வீட்டை சுற்றி வளைத்த போது குறித்த பெண்கள் போலீசாரிடமிருந்து தப்பித்து மறைந்து கொள்ள முயற்சித்ததாக கூறப்படுகின்றது. எனினும் மெத்தையின் கீழ் மறைந்திருந்த நிலையில் அவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். Thank you.